கண்டென்ட்டை நம்ம வந்து அந்த கான்செப்டை புரியாத டைமில் வந்து நம்ம பயந்த மாதிரி ஆகிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து காமிப்பாங்க இன்ட்ரோல்ஸு டைமில், அதில் வந்து டெவில் வந்து முன்னாடி வந்துட்டு போகிற காமிப்பாங்க. ஆனால் இது வந்து பேய் படமே கிடையாது, சுத்தமாக ஒரு பிரம்ம, அதாவது நம்ம நடக்கிற விஷயத்த வந்து வேறு மூலியமாக காட்டுறது, பேயாக காட்டுறது. இப்போ நான் நார்மலாக நடக்கிற விஷயத்த பேயாக காட்டி மக்களை இது பண்ணுறது, அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நல்லா வந்திருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் மக்களை நிற்க வச்சுட்டிங்கன்னா ஹிட்டு படம். இது ஒரு விஷயம் தான், ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் குளற மாதிரி இருக்கும், ஏண்டா பார்க்குறன்ற மாதிரி இருக்கும், எதுக்கடா வந்தன்ற மாதிரி இருக்கும். நல்ல கிராமத்து படம். செகண்ட் ஆஃப் வந்துச்சுன்னா பயங்கரமாக நின்றோம், அது ஹிட்டு கொடுத்துரும். செகண்ட் ஆஃப் பார்க்கணும் மக்கள், அதுதான் பெரிய விஷயம். வணக்கம், என் பேர் கீதாலட்சுமி. அரங்கம் ரொம்ப நல்லா இருக்குது படம். நம்ம வந்து பாடலெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப நல்லா சஸ்பென்ஸாக த்ரில்லிங்காக போகுது, நல்லா விறுவிறுப்பாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஆஃப் வந்து ஒரு சஸ்பென்ஸாக இருக்கிறதுனால வந்து எப்படி போதோ படம் தெரியாது, நல்லா இருக்குது படம். பாட வந்து பாடலெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பாடலெல்லாம் வந்து தியேட்டரில் பாருங்கள், நல்லா இருக்குது படம். எல்லாம் புது ஆர்டிஸ்ட்டு, இருந்தாலும் வந்து யார் புது ஆர்டிஸ்ட்னு தெரியாது, நல்லா அருமையாக நடிச்சிருக்காங்க. எந்த சீனில் பயந்தேன்னா அது வந்து இந்த கிணத்துக்கிட்ட வர சீனு. பட்டு சடனாக ஒரு ஷாக்கிங்காக வந்து ரெண்டு மூணு இடத்துல வந்து பயந்துட்டேன் நான், இந்த நல்லா த்ரில்லிங்காக இருந்தது. பட் இன்னொன்று சஸ்பென்ஸே போதும் இல்லை, செகண்ட் ஹாஃபில் வந்து என்ன இப்படி ஷாக்கிங்காக இருக்குது, அது எதே எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்குது படம். படம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். அப்புறம் என்னென்னா கல்யாணம் ஆனால் முக்கியமாக அந்த படம் பார்க்கலாம். என்ன காரணம் சொல்கிறேன்னா, ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொண்ணை எப்படி பார்த்துக்கணுங்கிற இது வந்து அவங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த காலத்தில் இப்போ லவ் அது இதுன்ட்டு ஏதோ வந்து சேர்ந்துடுறாங்க, அப்புறம் ஒரு வருஷம் ஆறு மாதம் பிரிஞ்சுறாங்க, அந்த மாதிரி இல்லாமல் கதை. கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணை எப்படி வச்சுக்கணுங்கிறது இருக்குது. அதோட அந்த பசங்க, ரெண்டு பசங்க அனாதையாக இருந்தது, அந்த பசங்க வளர்ந்து அவங்க ஒரு ஆளாகி, அதேமாரி அவங்க வீட்டுக்கு வந்த பணத்தை கூட அவங்க வெளியில் கொடுக்கல, யாருக்கோ கொண்டு கொடுக்கல, இவங்க யூஸ் பண்ணல, நல்லவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு படம். எல்லாருக்கும் பார்க்கலாம். குழப்பி வச்சிருக்கிற ஒரு பேய்க்கு உண்டான மரியாதையே அந்த படத்துல போயிடுச்சு. ஒரு பேய் அந்த படம் பார்த்துச்சுன்னா என்ன வச்சு இவ்வளவு மொக்க பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அந்த பேய் வந்து செவத்துல முட்டிட்டு போயிடும், அந்த மாதிரி மொக்க பண்ணி வச்சிருக்காரு அவரு. மொக்க பண்ணி வச்சிருக்காரு தலைவா. ஒரு பேய் இல்ல ஹீரோயினியா, அந்த அம்மா நல்லா லிப்டிக்க போட்டுக்கணும் ஹீரோயினியா தலைவா. அந்த செகண்ட் ஹாப்ல ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு கூட ஹீரோயினியா போடல, இந்த பொண்ணு சுத்தமா அதுக்குள்ள இதே இல்ல. அந்த பொண்ணு கொஞ்சம் கருத்து சொல்ற மாதிரி கொடுத்து உதவணுன்ற ஒரு வச்சிருக்காங்க, அது நல்லா இருந்துச்சு. படம் வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்கிறது த்ரில்லிங்காக இருந்ததுங்க, எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப நல்லா இருந்தது. ஹாரர் மூவி மாதிரி ட்ரைலர் பார்க்கும்போது ஹாரர் மூவி ஃபீல். நீங்கள் உள்ளே வந்து எந்த சீனில் பயந்தீங்க? எந்த சீனில் பயந்தோன்னா எல்லா ஹாரர் சீனுமே ரொம்ப பயமாக தான் இருந்தது. ரெண்டு மூணு சீன் ரொம்பவே பயமாக இருந்தது. ஆக்டிங் எப்படி? ஆக்டிங்கும் நல்லா இருந்ததுங்க, எல்லோரும் நல்லா நடிச்சாங்க. படம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனது, செகண்ட் ஹாஃபில் வந்து கதை என்ன நம்மளாலே கெஸ் பண்ண முடியல. நல்லா இருந்தது படம், எல்லாரும் வந்து பார்க்கலாம். கருத்து என்ன சொல்ல வராங்க? கருத்து என்ன சொல்ல வராங்கன்னா எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கும்போது அந்த சீன்ல பயந்த மாதிரியே ஹாரர் மூவி மாதிரி கட்டினாங்க, அப்படிதான் கதை கொண்டு போனாங்க. பட் ஆனால் கருத்து ஆனால் அதில் சொல்ல வந்தது, அதை பசங்களுக்கு எப்படி புரியுமோ, இந்த வயசு பசங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. படம் நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாருமே சிறப்பாக செஞ்சிருக்காங்க. பேய் படம் பார்க்குற மாதிரி ஃபீல் வரல, ஆனால் என்ன நடக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். படம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து த்ரில்லிங்காக போச்சு. த்ரில்லிங்காக போனோம், நாங்களுமே கூட ஒரு பேய் படம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு என்ன சொல்றது ட்ரக் இது கொள்ளைக்காரிகளை காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீஸ்லாம் காமிப்பார். ஸோ அந்த ட்ரீஸ் வந்து லாஸ்ட் டைம் காமிக்கும் போது அது என்ன தோணுன்னா அந்த விவேக் சாரோட அப்புறம் அப்துல் கலாம் சார் அவங்க நினைவுபடுத்துற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரொமான்ஸ் நல்லா இருந்தது, ஃபைட் நல்லா இருந்தது, த்ரில்லர் நல்லா இருந்துச்சு. நல்லா இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ எல்லாருமே வந்து தியேட்டர் வந்து பாருங்க, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்கு, அது நம்ம எப்படி சொல்லணுமே தெரியல. ஃபர்ஸ்ட் நான் கூட பயந்துட்டேன், பேய் படம் மாதிரி இருந்தது, கொஞ்சம் பயந்தேன். ஆனால் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சிவா தெரியும்,
அது எதனால அந்த சீன் அப்படின்ட்டு குழந்தைங்க தாராளமாக பார்க்கலாம். ரெண்டாவது வந்து ஹீரோலாம் சூப்பர், ஹீரோட ரொமான்ஸ்லேருந்து ஹீரோவோட அந்த கோவ ஆக்டிங் எல்லாமே சூப்பர். கூட வந்து அவங்க தம்பி கேரக்டர் அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு. ஃபேமிலி கம்பல்சரி ஃபேமிலி பார்க்கலாம். ரொமான்ஸ் இருந்தாலும் அவ்வளோ வல்கரான ரொமான்ஸ்லாம் கிடையாது, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருத்தில் வந்து நிறைய கருத்து இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக கேட்ச் பண்ணுற கருத்து வந்து நான் ஒரு 3-4 கருத்து யூஸ் பண்ணிருக்கேன். அதில் என்ன கருத்துனா ஒரு பையனுக்கு வந்து வேலையும் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கு போயிட்டு படிக்கவோ காலேஜ் ஹெல்ப் பண்ணுறாரு. ரெண்டாவது வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு பற்றி சொல்லியிருப்பார் முதல குத்துனா, அது சூப்பர், அது ரியல் தான், அது நல்லா கரெக்டாக இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா செடி எனக்கு வந்து விவேக் சார் ஞாபகம் வந்தார். அப்துல் கலாம் சார் நான் வந்து நான் போல விவேக் சார் ஏன்னா விவேக் சார் தான் நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம். பள்ளந்தோடி எல்லாமே செடி வைக்கிறதுல அவர் வீட்டு சார் அதான் பார்த்துருக்கோம். எனக்கு அந்த செடி கொடுக்கும்போது அது வில்லனோட இறந்து போன செடி தான், ஆனால் அந்த பணமும் சேர்த்து கொடுக்கும்போது எனக்கு விவேக் சார் ஞாபகம் வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சென்டிமெண்ட் தாத்தா அது நல்லா இருந்துச்சு. என்னன்னா எனக்கு என்ன தாத்தா வேணா காமிக்கல, சடீன் தாத்தாவை காமிப்பாங்கன்னு நான் விரும்புறேன். ஆமா கொடுத்துருக்காங்க, நான் வெயிட் பண்றேன். மக்கள் இதுக்காக பாக்கணும், தாராளமா குழந்தைகிட்ட பாக்கலாம். பார்க்க வேண்டிய படம் தான் இது. படம் நல்லா இருக்குப்பா, ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு ஃபேமிலி மூவி மாதிரி இருந்தது. ஸ்டார்டிங் ரொமான்ஸா காட்டினாலும் அந்த முகம் சொலிக்காத அளவுக்கு நல்லா இருந்தது ரொமான்ஸ் இல்லாம. மத்தபடி படம் சூப்பரா இருக்கு, கருத்தெல்லாம் நல்லா இருக்கு. சாருடைய ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்லை. சார் லிரிக்ஸ் எழுதி நாங்கள் பார்த்துருக்கோம், பட் ஆனால் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஹீரோயின் மேமும் சரி சாரும் சரி நல்லா கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. ஒரு ஃபேமிலி மாதிரி, ஒரு ஃபேமிலி வீடு பார்க்குற மாதிரியே இருந்தது எங்களுக்கு. ஒரு படம் பார்க்குற ஃபீல் இல்லை, ஒரு ஃபேமிலி வீடு, ஒரு கிராமத்தில் இருந்தால் எப்படி இருப்பாங்களோ மக்கள் அது மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. ஆமாங்க, நாங்கள் பேய் படம் நினச்சி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பயந்தோம், ஆனால் ஆரன் மூவி மாதிரி கொண்டு வந்து த்ரில்லிங்கில் கொண்டு வந்து லாஸ்ட்ல ஸ்மூத்தா முடிச்சிருக்காங்க. எண்டிங் நல்லா இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட்ல அந்த செடி குடுக்கறது, பசங்களுக்கு படிப்பு முக்கியன்றது, நண்பனை நம்பு ஆனா அதிகமா நம்பாதன்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, முதுகுல குத்துற நண்பர்களே, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்க, படமே மாறணும், பாத்துருக்கோம், நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. அப்புறம் மியூசிக்லாம் வேற லெவல்ல இருக்கு, நல்லா இருக்கு. என்ன சொல்ல வராங்கன்னா, அத பூர்வீக சொத்தை காப்பாத்திக்கணும் அப்படின்றாங்க. எனக்கு அதுல என்ன பிடிச்ச மெசேஜ்னா, மக்களுடைய பணத்தை மக்களுக்கே ஒப்படைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் வந்து இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து மருந்து வாங்க வருவாங்க பார்த்தீங்களா, அப்போ அவர் கூட்டிகிட்டு போயிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. கூப்பிட்டு போயிட்டு காலேஜ் படிக்க வைக்கிறார், நான் என்னுடைய சொந்த சொல்ல வேற லெவல், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், எங்களுக்கு ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்துச்சு, நானும் பயந்தேன். அப்புறம் ஒன்றும் இல்லை, செகண்ட் ஹாஃபில் ஒன்றுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. இருந்துச்சு ஒன்று ரெண்டுல இருந்துச்சு, அப்புறம் ஒன்றும் இல்லை, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலிங்க எல்லாருமே பார்க்கலாம். நாங்கள் என்னன்னா குழந்தைங்களாம் கூப்பிட்டு வரக்கூடாது, பயந்துருவாங்க அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக ஃபேமிலியாகவே பார்க்கலாம், நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு.